வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சம்பத் நீங்கள் பார்த்துட்டு இருக்கதோட தமிழா நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டதுனால என்னால் ரொம்ப வீடியோ போட முடியல ஸோ எனக்கு டைம் கிடைக்கிறப்போலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன் இன்றைக்கி வீடியோவில் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பிங் எஃபெக்ட் எப்படி ஈஸியாக பண்ணுறதுனா தான் பார்க்க போகிறோம் இந்த டுட்டரியலை நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் மொதல் தர பார்த்துட்டிங்கன்னா மறுக்காமஸ்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம டெலகிராம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இப்போ டூட்டரியல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஆசோஷியல் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதை தான் பண்ண போகிறோம் அதனால் ஏ ஃபோர் ஷீட் செலக்ட் பண்ணிவிட்டு லேண்ட்ஸ்கேப் பிக் பண்ணிக்கிறேன் தென் க்ரியேட் கொடுத்துருக்கேன் அடுத்து நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் இமேஜ் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம் இந்த த்ரிஷா இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ட்ராக் பண்ணி போட்டுவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன் தென் செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன் நம்மளோட அந்த அந்தளவு பர்ஃபெக்டாக இருக்காது ஸோ எல் கிளிக் பண்ணி லேசோ டூல் எடுத்துக்கிறேன் தென் நம்ம செலெக்ஷன் எங்கெங்கெல்லாம் சரியில்லையோ அங்கே ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மைனஸ் பண்ணுறோம் செலெக்ஷனை ஸோ இந்த இடம்லாம் நமக்கு தேவையில்லை எக்ஸ்ட்ரா அதெல்லாம் உள்ளார வந்துருக்கு பாருங்கள் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டேன் அண்ட் இந்த இடம்லாம் நமக்கு வேணும் ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன் ஸோ இந்த ஏரியா எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணிட்டோம் இதை கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம் இதே மாதிரி இந்த இமேஜில் எங்கெங்கெல்லாம் செலெக்ஷன் சரியாக இல்லையோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளோட செலெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்க மேக்ஸ்கைக்கான்னு கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு பேக்ரவுண்ட் மட்டும் இந்த மாதிரி மேஸ்க் ஆகிடும் லேயர் மேஸ்க் ஆகிடும் இப்போ நம்மளோட இமேஜை ரீசைஸ் பண்ணி கரெக்டாக சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்ட்ரோல் டீ ப்ரெஸ் பண்ணி சென்டரில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி லைட்டாக சைஸை ரீசைஸ் பண்ணிக்கிறேன் தென் என்ட்ரு கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த வாட்ரு மார்க்கை ரிமூவ் பண்ணணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஸ் டூவில் ஹோல்டு பண்ணி பேட்ச் டூவில் எடுத்துக்கிறேன் அண்ட் இந்த வாட்ரு மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்று லேயர் வந்து ரேஷ்ரைஸாக இருக்கணும் இல்லைனா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் டபுள் கிளிக் பண்ணி வேறு ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணி அதை எடிட் பண்ணி கொண்டு வரணும் ஸோ வேணால் நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து ரேஸ்ட்ரைஸாக மாற்றிக்கிறேன் ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்ட்ரைஸ் லேயர் கொடுத்துக்கிறேன் பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம ரீசைஸ் பண்ண போகிறது இல்லை ரேஸ்ட்ரைஸ் பண்ணிட்டு இப்போ நான் அந்த டூலை வச்சு செலக்ட் பண்ணுறேன் டூல வச்சு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஜஸ்ட் கீழே இந்த மாதிரி விட்டுறேன் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிக்ஸ் ஆயிருக்கும் தென் கண்ட்ரோல் ஜீரோ கொடுத்து ஆக்சுவல் சைஸ்க்கு கொண்டு வந்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த பெயிண்ட் ட்ரிப்பிங் எஃபெக்ட்டை கொண்டு வந்துக்கலாம் அண்ட் இதை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரீசைஸ் பண்ணி கீழே அப்ராக்சிமேட்டாக கொண்டு வந்துட்டு அண்ட் இதோட ஒப்பஸ்டீ ரெடியூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்ராக்ஸிமேட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணி நம்ம எங்கேருந்து வைக்க போகிறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஆல்ட்டு ஷிஃப்ட்டெல்லாம் ஹோல்டு பண்ணல எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ட்ரிக் ட்ராக் பண்ணுறேன் இந்த மாதிரி பிஃபோராக அது எப்படி இருந்துச்சுன்னா வேர்டிகலாக இருக்கும் ரொம்ப ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கரெக்டாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம ஷிஃப்ட்டு ஆல்ட்டு எதுவுமே ஹோல்டு பண்ணல ஈவனாலாம் நம்ம பண்ணல பிகாஸ் இந்த இமேஜே ஈவனாக இல்லை அதனால் நம்ம அந்தளவுக்கு ஈவனாக பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன்னு தெரியும் இந்த ட்ரிப் ஆகிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் இமேஜ் இருக்கும் இப்போ இங்கே ட்ரிப் ஆகுது அப்படின்னா இங்கே இமேஜ் இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இமேஜ் இருக்குது இமேஜுக்கு வெளியில் இந்த மாதிரி கொண்டு போயிடக்கூடாது கொண்டு போனீங்கன்னா உங்கள் இமேஜ் இதோட ஸ்டாப் ஆயிடும் இதுக்கு கீழே ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜ் இருக்காது அதனால் கரெக்டாக இமேஜ் வச்சுக்கோங்க அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இமேஜ் மட்டும் இருக்கணும் அண்ட் ஃபினிஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் இந்த மாதிரி கேப் விட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு சைட்லேயுமே தென் என்ட்ரு கொடுத்துட்டு இதோட அப்பாசிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுக்கலாம் அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பேக்ரவுண்ட் இருக்குது ஸோ இப்போ நான் இந்த பேக்ரவுண்டை ஹைட் பண்ணி காமிச்சேன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது அதனால் நம்மளோட ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் இருக்குல்ல கீழே மேஜிக் வேன் டூல் இருக்கும் மேஜிக் வேன் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த ஒயிட் பேச்சில் ஒரு க்ளிக் பண்ணுறேன் ஸோ இது மட்டும் செலக்ட் ஆனோடனே கீழே இருக்க மேக்ஸ்க்கு கைக்கான ஆல்ட்டு ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ மேஸ்க்கு இன்வெர்ஸாக அப்ளை ஆகும் இப்போ ஒயிட் எல்லாம் ஹைட் ஆயிடுச்சு இது மட்டும் தான் விசிபிளாக இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இந்த மேஸ்க்கை க்ளிக் பண்ணுறேன் ஸோ நம்மளோடய செலக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் ட்ரிப்புக்கு மட்டும் வந்திருக்கும் பெயிண்ட் ட்ரிப்பு அண்ட் இதோட எண்டு இப்படி சுற்றி வந்திருக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ கொடுத்து இன்வெர்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம செலெக்ஷன் எங்கே இருக்குன்னா அந்த பெயிண்ட்டு ட்ரிப்பு இல்லாமல் வெளியில் இருக்குது கொஞ்சம் எம்டி ஏரியா இருக்குது பார்த்தீங்களா பெயிண்ட் ட்ரிப் இல்லாமல் இந்த ஏரியாவில் இருக்குது டெம்பரரியாக இந்த ட்ரிப்பிங் இமேஜை ஹைட் பண்ணிக்கிறேன் ஹைட் பண்ணிவிட்டு த்ரிஷா இமேஜோட மேஸ்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த மேஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு பி க்ளிக் பண்ணி ப்ரெஷ் டூல் எடுத்துக்கோங்க அண்டு ப்ரஷ்ஷை நார்மலாக வச்சுட்டு சாஃப்ட் ப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க ஆர் ஹார்ட் ப்ரஷ் கூட வச்சுக்கலாம் அவங்க இஷ்டம்தான் அண்டு ஃபோர் ஒன் கலர் மேக்ஷூர் பிளாக்ல இருக்கணும் ஸோ இப்போ நான் செலெக்ஷன் நம்ம செலெக்ஷன் எங்கே இருக்குதுன்னா இந்த ஒரு செலக்ட் ஆகிருக்கு பார்த்திங்களா இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது இப்போ இங்கேலாம் பெயிண்ட் பண்ணால் எதுவுமே ஆகாது எனக்கு பார்த்தீங்களா ஆகாது இங்கே பெயிண்ட் பண்ணால் மட்டும்தான் ரியாக்ட் ஆகும் பிகாஸ் நம்ம செலெக்ஷன் இங்கே மட்டும்தான் இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் க்ளிக் பண்ணி இந்த மாதிரி எதேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா எரேஸ் பண்ணிக்கிறேன் தென் கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பெயிண்ட்டோர் செலெக்ஷனை எடுத்து நம்ம இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் அந்த பெயிண்ட் ட்ரிப் பண்ணமுல மேலே அந்த இமேஜை ஆன் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ட்ரிப்பிங் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதோட பிளென் மோட சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எது சூட்டாக இருக்கோ அது நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கு வந்து இதில் கலர் ஆர் கலர் கலர் டாஜ் கரெக்டாக இருந்துச்சு கலர் டாஜ் வச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்குது இந்த ட்ரிப் ஆகுறது ஹைலைட்ஸ்லாம் வச்சு அதனால் நான் கலர் டாஜ் வச்சுக்கிறேன் ஆல்சோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதை நம்ம கலர் டாஜ் வச்சனால நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஹைட் ஆகிருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இமேஜ் வந்து நமக்கு லைட்டாக தெரியும் ஸோ என்ன பண்ணுறோம் இதோட மேஸ்கில் இந்த ட்ரிப்பிங் எஃபெக்ட் இருக்குல்ல இதோடய மேஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரெஷ் டூவில் எடுத்துகிட்டு ஒரு ஒரு கலர் பிளாக் வச்சுக்கிறோம் தென் தேவையில்லாத பாட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுறோம் இப்போ உள்ளாரையும் சரி வெளியிலையும் சரி எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் இருக்கோ ஃபுல்லாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ எதுவுமே தெரியாது ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டை மட்டும் கொடுத்தா நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு இப்போ பேக்ரவுண்ட் ஆன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ப்யூர் ஒயிட்டில் இருக்குது ஸோ ஐ கிளிக் பண்ணி ட்ரெஸ்ஸோட கலரை பிக் பண்ணிவிட்டு ஆல் டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதில் இமேஜில் இந்த இதில் ஒரு ஒயிட் தெரியுது பாருங்கள் இது என்னன்னா அதே தான் அதே ட்ரிப்பிங் எஃபெக்டை க்ளிக் பண்ணிவிட்டு பி க்ளிக் பண்ணி ப்ரெஷ் ஃபுல் எடுத்துகிட்டு இப்போ எங்கெங்கலாம் அது விசிபிளாக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறோம் நமக்கு வந்து இந்த பார்ட் மட்டும்தான் வேணும் அது மீது எங்கேயுமே தேவையில்லை அண்ட் இதோட விட்டால் நமக்கு சரி இருக்காது சென்டரில் ஒரு ஒயிட் ஷேடோ கொடுத்தா நல்லாயிருக்கும் தென் பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன் தென் பி க்ளிக் பண்ணி ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு ஃபோர்க் கலர் ஒயிட் வச்சுட்டு ப்ரெஷ் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் தென் சென்ட்ரா இங்கே ஒரு க்ளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் அகைன் இன்னொரு க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நாம் இந்த ரெண்டு இமேஜுமே லைட்டாக சைஸை குறைச்சி இங்கே வச்சுக்கலாம் தென் ஃபைனலாக இந்த ரெண்டு இமேஜ் இருக்குதுல்ல ட்ரிப்பிங் இமேஜு இந்த த்ரிஷா இமேஜ் ரெண்டு இமேஜ் கீழே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூவில் எடுத்துகிட்டு அண்ட் ப்ரெஷ்ஷோட இந்த ஷேப் பார்த்தீங்களா இதை வந்து இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிடுங்க பிகாஸ் நம்ம ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான் பண்ணிவிட்டு சைஸ் நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் கலர் வந்து ஐ கிளிக் பண்ணி இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த எல்லோட ஷேடு டார்க் டார்க்கர் ஏரியா இதை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க கீழே தென் கண்ட்ரோல் டீ ப்ரெஸ் பண்ணி ஆல்டு ஹோல்டு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் வேணுமோ அவ்வளோ தூரத்தில் வச்சுருங்க அண்டு பின்னாடி நம்ம ஒயிட் கலர் கொடுத்தோம்ல அதோட ஒப்பாசிட்டிவ் கூட இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அதோடய ஃபில்லை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க நம்ம மைல்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க தென் ஃபைனலாக உங்களுக்கு கலர் கரெக்ஷன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் டாப் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ளிக் பண்ணி இதில் கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தென் மைல்டாக அட்ஜஸ் பண்ணி உங்களோட கலர் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஓவராலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ லெவல்ஸ் லேயர் கூட நீங்கள் கிளியர் க்ரியேட் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட்டு நம்மளோட கான்ட்ராஸ்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சார் நம்மளோட டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த இமேஜோ அவர் வேறு ஏதோ ஒரு இமேஜ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்றத மறக்காம கண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறையா ஃபோட்டோஷாப் டிட்டெயில்ஸ் நம்ம சேனலில் போட்டுருக்கோம் ஃபோட்டோஷாப் பிகினர் கிளாஸஸ் இல்லை பிகினர் கிளாஸ் இன்டிசைன் பிகினர் கிளாஸ் எல்லாமே போட்டுருக்கோம் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோ சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்